அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் சார்? முக்கனி திருவிழாவில் வந்து பலாப்பழம் பார்த்துட்டோம், அடுத்து மாம்பழம் சாப்பிட்றோம். இந்த மாம்பழம் குட்டி மாம்பழம், அதாவது சக்கரை குட்டிங்கிற பழம் எல்லார் கையிலையும் ஒன்று ஒன்று இருக்குது. ஆமாம், எல்லாருமே ஒரு மாம்பழம்னா கத்தியில் அந்த இடம், இது கத்தி தேவையில்லை, அப்படியே கடிச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது சாப்பிடணும். இதுக்கிலேயே விதையில ரொம்ப சின்ன விதை இதுதான். சார் சூப்பர் டேஸ்ட், செம்ம டேஸ்ட் சார். பேரு கேட்ட மாதிரி சக்கரை குட்டி, அதான் குட்டி. சாப்பிட்டே இருக்கலாம் சார். நல்லா இருக்கும், தோலும் நல்லா இருக்கு. தோலோடு சாப்பிடணும், தோலோட சில பழங்களை வந்து தோலோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சில பழங்கள் வந்து கொஞ்சம் தோல் தோற்பு தன்மை இருக்கும். இது நாட்டு பழங்கிறும்போது தோலோடு தான் சாப்பிடணும். சக்கரை குட்டி நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்கேன் சார். மாம்பழ போட்டியா சார் இது? மாம்பழ போட்டி, அதாவது சக்கரை குட்டிங்கிறது ஒரு ரேர் வெரைட்டி. இந்த செடிகளோடு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், அதாவது இது அழிஞ்சிட்டு வரக்கூடிய ரகம். இந்த ரகம் பார்த்தீங்கன்னா வரும் மரம் பெரிய, நம்ம சாதாரண மரமாக தான், ஆனால் ஒட்டு செடியாக வளர்க்கும் போது நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்துக்கலாம். இது கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் ரொம்ப ஸ்பெஷலான, இப்போ ஆந்திராவில் ரொம்ப ஃபெமிலியர் ஆகிட்டு இருக்கு இந்த வெரைட்டி, நிறைய பேர் இதை விரும்புகிறாங்க. தெரியுதா சார், சுத்தமாக சாப்பிட்டார். நீங்கள் ஒயிட்டாக சாப்பிட சொன்னீங்களா? ஆமாம், ஒயிட் போறேன். நீங்கள் எப்படி சாப்பிட போகிறீங்க? சோளம் உரிச்சு. நீங்கள் சார்? நான் கட் பண்ணி சாப்பிட்டு கட் பண்ணி பாருங்கள். அப்படியா சார், கத்தி இருக்கா? சாப்பிட போகிறோம். ஓகே ஓகே ஓகே, எடுத்துக்கலாம் சார். ஓகே, இந்த மாதிரி பழத்தை எடுத்து இந்த மாதிரி கசக்கணும். இங்கே பாருங்கள், நான் தோலை உரிக்கிறேன். நான் கசக்கிட்டேன், கத்தி அங்கே இருக்கு. நான் வந்து தோலை உரிக்கிறேன். ருமானி வந்து ஒரு பழைய வெரைட்டி சார், நம்ம நாட்டு வெரைட்டி. ஆனால் ஒரு டைமில் இதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த பழங்களை 10 ரூபாய் தான் கிலோ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து டிமாண்டாக கேட்குறாங்க நிறைய பேர். நீங்க மாம்பழ போட்டி யார் பசியாயி? ஆமா இல்லை, நீ சும்மாவோட சாப்பிடுங்க, போட்டியில் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றது கடிங்க. அப்படியே கடிச்சு தோலோட கூட சாப்பிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மாம்பழம் ருமானி நம்ம அழிஞ்சிட்டு வர்றது இல்லையா, இந்த வெரைட்டி கூட இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப இல்லை. ஏன்னா ஒரு டைமில் வந்து நிறைய கிடச்சிது. எப்படி இருக்கு? ம், பாருங்கள், எல்லாம் தோலை உரிச்சிட்டாங்க. சார் மட்டும் பனம்பழம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்றாரு. சார் தோலோட சாப்பிட்றாரு கஸ்டமர், நம்ம கஸ்டமரு. ஆ, அப்புறம் அமைதியாக இருந்து ஜெயிச்சுட்டு. ஆனால் சாருக்கு பழம் சைஸ் பெருசு, கரெக்ட், ரொம்ப பெருசு. ஆனால் சதை சாப்பிட சாப்பிட வந்துகிட்டே இருக்கும் சார். இப்போ மற்ற பழம் அதிகம் கிடையாது, இது வந்து வித பகுதி சின்னது, சதை அதிகமாக இருக்கும். நிறைய உங்கள் வியூஸ் நாளைக்கு நினைக்க போகிறாங்க, சார் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு மாம்பழம் சாப்பிட்றாரு. அப்படியா சொல்லியிருக்கீங்க? ஆனால் அடுத்த வருஷம் நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அடுத்த முக்கணி திருவிழாவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு வந்ததை விட அதிகமாக வருவாங்க. ஓகே ஓகே, இந்த வாரம் ஒரு 10 நாளைக்கு நம்ம சீசன் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த மாம்பழம் சேல்ஸ் பண்ணுவோம் நம்ம நர்சரியில். மரத்தை வீட்டில் வளர்த்து சாப்பிட்ற டேஸ்டே வேற. ஆமாம், இதெல்லாம் இயற்கையான பழம், நம்ம தோட்டங்களில் விளைஞ்ச ஒரு பழங்கிறது கெமிக்கல் கிடையாது, அதனால வந்து அது நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த பக்கம் வாங்கலாம். ஏன் பிஞ்சா பறிச்சு பழுக்க வச்சிடறாங்க, டேஸ்டே இருக்க மாட்டேது, உண்மையான டேஸ்ட் தெரியாது. இது சாம்பிள், ஒரு டெமோ மாதிரி, அதாவது இந்த பழங்கள் இப்படி இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆமாம், இப்போ இந்த பழம் என்ன, இப்போ சா நீங்கள் சாப்பிட்றீங்களா சின்னதில் ருமானி? சாப்பிட்றீங்க. ஆனால் நம்ம கடையில் வாங்கும்போது இந்த டேஸ்ட் இருக்காது, ஏன்னு கேட்டால் அதெல்லாம் இப்போ ஒரு பிஞ்சிலே பறித்து பழுக்க வச்சுருவாங்க, அதனால் அந்த டேஸ்ட் இருக்காது. ம், கல். ஆமாம், கல் மற்றபடி பவுடர் போட்டு கூட ஸ்ப்ரே பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுனால இந்த டேஸ்ட் கிடைக்காது. முக்கனியும் நல்லது உடம்புக்கு, இல்லைல்ல முக்கனியும் உடம்புக்கு நல்லது. நம்ம மற்ற உணவுகளை, வெளிநாட்டு உணவுகளை தவிர்த்துட்டு நம்ம நாட்டு பழங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற தூண்டுறதுக்காக தான் இந்த விழா.
சார் அரை கிலோ பழத்துல இதுதான் சார் எவ்வளவுதான் இருக்கு ஒரு 100 கிராம் கூட இருக்காது 50 கிராம் தான் வெயிட் பாருங்க பச்சரிசி மாம்பழம் சார் வேற லெவல் சார் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா எல்லாம் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கு நானும் சாப்பிட்டு போக போறேன் காய் அது எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க ஆனா இயற்கையா முத்தின பழம் சாப்பிடறதுக்கு வேற லெவல் பச்சரிசி மாம்பழம் கலரை பாருங்க கலரை பாருங்க எப்படி இருக்கு செம்மையா இருக்கு அங்க இல்லை நாளைக்கு வந்தா கிடைக்குமா சார் பழம் நாளைக்கு கிடைக்காது இது என்னையோட நம்ம நேற்றுக்கு இன்னைக்கு தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சேல்ஸ் நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா எக்ஸ்டெண்ட் பண்ண ஸ்டாக் வேணும் இல்லை பாருங்க எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணுறோம் நம்ம கோயம்பேடுலேருந்து வாங்கிட்டு வர்றதுன்னா ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு பண்ணலாம் மற்ற பழங்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவோம் என்ன பழம் கிடைக்குதோ அதை சேல்ஸ் பண்ணுவோம் இன்னொரு 2 வாரத்துக்கு பண்ணுவோம் ரெண்டு வாரத்துக்கு இருக்கிற பழம் கிடைக்குமா ஆமாம் அதாவது பங்கனப்பள்ளி கிடைக்கும் அதுமாதிரி வாழையிலையும் எல்லா ரகங்களும் கிடைக்கும் அது நம்ம தோட்டத்தில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம மார்க்கெட்டிங் போடணும் பப்பாளி கிடைக்கும் பப்பாளி அடுத்து சாப்பிடலாமா அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லேடி பப்பாளி இது வந்து நான் சாரோட தோட்டத்தில் இயற்கையாக விளைஞ்சது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பப்பாளியை வாங்குவோம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் பப்பாளி டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே வந்து கண்ணி கண்ணி போயிருக்கும் ஒரு காயின் மாதிரி ஒரு 1 ரூபா 2 ரூபா சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே கண்ணி போயிடும் ஒரு 2 நாள் வீட்டில் வச்சுனாலே இது இருக்காது இப்போ பாருங்க இது நேச்சுரலாக பழுத்தது அதுல வந்து மருந்து அடிக்காது ஸ்ப்ரே பண்ணாது எதுவும் கிடையாது ஆர்கானிக்கா பண்ணது ஆர்கானிக் பறிச்சு அப்படியே வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நேச்சுரலா பழுத்தது இது பழுக்கிறது பார்த்தீங்கன்னா புழுக்கா இருக்கணும் புழுக்கா இருந்தாலே பழுத்து பழுக்கும் அவ்வளவுதான் கான்செப்ட் பாருங்க இதை நம்ம கட் பண்ணி இப்ப சாப்பிட போறோம் எப்படின்னு பாக்கலாம் நல்ல பயங்கர சூப்பர் நல்லா பழுக்கல நல்லா கனியல் இன்னும் அது சில பப்பாளியில வந்து விதை இருக்குது சில இதுல இல்ல அந்த மாதிரி வருது நம்ம நேச்சுரலாவே விதை வரும் வருது செம்மையாக இருக்குது நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதாவது விவசாயிகள் விவசாயம் பண்ணுறாங்கன்னா ஒரு பழத்தை வந்து இன்னொரு இடம் கொண்டு போகும்போது டேமேஜ் ஆகக்கூடாது மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த பப்பாளியில் வந்து காடாக இருக்கிறனால விவசாயிகள் நிறையா விரும்புகிறாங்க கீப்பிங் நாட்கள் வந்து அதாவது பாதுகாக்கிற நாட்கள் அதிகமாக இதை வச்சுக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு இது வந்து கேரட் மாதிரி அந்த நறுச்சு தன்மையோட ஆர்கானிக் பழ கொண்டாட்டம் முக்கணின்னு சொன்னோம் அதை தாண்டி இது நம்ம தோட்டத்தில் இருந்ததுனால அதே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அதனால் நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் சீடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பப்பாளியில் பப்பாளி நீங்கள் வெறும் வயிற்று கூட சாப்பிட்லாம் நம்ம காலையில் இந்த மாதிரி ஆர்கானிக்காக பப்பாளி கிடச்சுன்னா இப்போது உங்களோட நோக்கமாக இதுதான் நீங்கள் காய்கறி மட்டும்தான் இது வரைக்கும் சொல்லிகிட்ருக்கீங்க இனி இன்னிலேருந்து பழங்களையும் நீங்கள் சொல்லணும் உங்கள் மாடித்தோட்ட சேனலில் பழச்செடிகளும் வளர்க்குறதையும் சொல்லணும் கரெக்டாக சொல்லுவீங்களா சொல்லிட்டு தான் இருக்க சொல்லிட்டு இருக்கேன் அது பப்பாளி நல்லா காய்க்குது நம்ம மடியில் வச்சுருக்கோம் நிறைய காய்க்குது அடுத்த மாம்பழம் பார்க்க போகிறது சொர்ண ரேகா இங்கே பாருங்க நல்லா ரெட்டிஷாகவே இருக்குது இதையும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா பழுக்கல இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பழுக்கணும் பழங்கள் எல்லாமே வந்து தோலோட சாப்பிட நல்லது நல்லது இப்போ உள்ள பழங்களை தோலோட சாப்பிட முடியாது எல்லாம் என்ன மருந்து இருக்கிறதுனால தைரியமாக சாப்பிட முடியாது இதெல்லாம் தோலோட வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிடலாம் பாருங்க வாஷ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட ஒரு இது மார்க்கெட்ல போனா வரும்ல ஆமா அது மாதிரி மார்க்கெட்டுக்கு போவோம் நல்லா ஸ்மெல் வரும் அதே மாதிரி இருக்கு இந்த மாம்பழம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பீத்தர்னு சொல்றாங்க பீத்தர் நடுசாலை அந்த மாதிரி சொல்லுவாங்க பேர் இருக்கு அதுக்கு கிருஷ்ணகிரி ஏரியாவில் ஒரு ஃபேமஸான வெரைட்டி நல்ல ஸ்மெல் பயங்கர மனம் பயங்கரமான மனம் மணத்து பாருங்க சார் மனத்துக்காகவே பழத்தை சாப்பிடலாம் சான்ஸே இல்லை சார் நேச்சுரலாக ஒரு பழம் சூப்பர் வாசனை செம வாசனையாக இருக்கு நாங்க மட்டும் சொல்ல எல்லாருமே சொல்றாங்க எல்லாரே சொல்றாங்க இது வந்து பீத்தர் பீத்தர் பீத்தர்னு சொல்றாங்க இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகல அதாவது மக்கள் மத்தியில இது ரொம்ப பரவாத ரகம் அப்படியே கடிச்சு சாப்பிடுங்க 1 2 3
ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இங்க பாருங்க கலர் பாருங்க நல்ல இதுதான் சாம கலருங்க நல்லா செமையா இருக்கு இல்லையா வாங்க டேஸ்ட் நல்லா ஏ நீங்க சாப்பிடுறீங்களா இந்த சின்ன துண்டா கொடுங்க அவ்வளவுதான் வாங்க என் வயிறு ஃபுல்லா ஒன்லி ஃப்ரூட்ஸா தான் இருக்குது உள்ளார பரவாயில்ல ஃப்ரூட் சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது ஒண்ணும் இல்ல அந்த மனத்தை கேட்ட செம சார் இப்போ தாய்லாந்து வெரைட்டி தாய்லாந்து வெரைட்டி ஜப்பான் வெரைட்டின்னு சொல்றதை விட இது ஒரு சில்லி ஸ்மெல் வரும் சார் சில்லி வருது ஒரு சில்லி ஸ்மெல் ஃபேவர் பச்சை மிளகாய் தான் நம்ம உடைச்ச ஒரு ஸ்மெல் வரும் காந்தாரி மிளகாய் இருக்குல்ல காந்தாரி இந்த மாதிரி பழத்தை அந்த ஃபிளேவர் இருக்கு சார் கச்சி சாப்பிட்டத விட சார் இந்த மாதிரி ஃபுல்லா அப்படி குழைச்சி சார் சாப்பிடுங்க அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு அது ருமானில தான் நல்லா இருக்கும் செம சார் இந்த மட்டும் இப்போ வேண்டான்னு சொல்ல மாட்டாங்கிறாங்க நம்ம வர கஸ்டமர் இருந்து பழங்களை கொடுக்கும்போது யாரும் வேண்டான்னு சொல்கிறது இல்லை ஏன்னா இது இயற்கையான டேஸ்ட் இல்லை டேஸ்ட் இருக்குது கிடைக்காது வெளில போனால் கிடைக்காது பிஞ்ச வெம்பி போன பழம் எப்படி இருக்கும் நமக்கு அதனுடைய தன்மை தெரியறதில்ல இப்போ நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கும்போது தான் அதனுடைய தன்மை என்னங்கிறத சொல்ல முடியும் அப்போ தான் நம்ம நாலு பேருக்கு அதை சொல்ல முடியும் சக்கரை குட்டிக்கு அடுத்தபடி இதுதான் சார் வாங்க சக்கரை குட்டிக்கு அடுத்து டேஸ்ட் இல்லையா ஆமாம் சார் வாங்க மாம்பழம் டேஸ்ட் பண்ணி பாருங்க வாங்க வாங்க சாப்பிட்டு பாருங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க நீங்க இயற்கையா பழுத்த பழம் என்ன வெரைட்டி சார் இது பீத்தர் பீத்தர் சாப்பிட்டு பாருங்க சாப்பிடாது சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இந்த ரியாக்ஷன் பாருங்க இப்போதான் வந்தாங்க சார் சரி வந்தவங்களை கூப்பிட்டு சாப்பிடுங்கன்னா அவங்க கரெக்டாக அது எப்படி சார் இருக்கு நல்ல இனிப்பு சார் நல்ல இனிப்பு இல்லையா நல்ல கலர் திருப்பி இங்கே பாருங்க இது வந்து தமிழ்நாட்டின் மியா சாகியா கோட்டூர் கோணமா சார் ஆமாம் கோட்டூர் கோணம் செங்கே இருக்கணும் ஏன்னா கலர் அதே மாதிரி இருக்கு பாருங்க ஒரு மியாசாக்கியோட கலர் இருக்கும் அதேமாதிரி மியாசாக்கி இது என்ன டிஃபரன்ஸ்னா இது வந்து நார்த்தன்மை இருக்கும் அந்த நம்ம ஜப்பான் மியாசாக்கியில் வந்து நார்த்தன்மை இருக்காது இதை பிரபல்ய ஆமாம் இதை பிரபல்யப்படுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இந்த பழங்களை கூட வாங்கி சேல் பண்ணணும் அதில் சில கஸ்டமருக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்தது ஏன்னா நம்ம வாங்குகிற இடத்துல அவங்க முக்கால் பழங்களாக காயாக பறித்து தந்தாங்கன்னா நம்ம அதை ஒன்றும் இது பண்ண முடியல ஆனால் இது மாடித்தோட்டத்தில் நம்ம மாடித்தோட்டத்தில் உள்ள பழம் இது வந்து ரெண்டு சீசன் காய்க்கும் மாடித்தோட்டத்தில் வளர்க்கறதுக்கு ஏற்றர் ஆகும் ஆமாம் கோட்டூர் கோணம் செங்க வறுக்கிற வெரைட்டி இது வந்து நான் கட் பண்ணி தரேன் இதனுடைய டேஸ்ட் நீங்கள் இப்போ பார்த்து நீங்கள் சொல்லணும் பாருங்கள் கலரை பாருங்கள் வருஷத்தில் ரெண்டு வாட்டி காய்க்கும் சரியான கலர் சரியான கலராக இருக்கும் லைட்டாக நார்த்தன்மை இருக்கும் ஆனால் பாருங்கள் ஜூஸி அப்படியே கொட்டுது பாருங்க பாருங்க எனக்கு இந்த நார் தான் சார் பிடிக்கும் நார் தான் பிடிக்கும் ஃபைபர் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் இருக்கும் பார்க்கும் போதே சாப்பிடணும் தோணுது ஸ்மெல் பாருங்க நல்ல மணமாக இருக்கும் நல்ல மணம் இருக்கும் அதுதான் கட் பண்ணும் போதே அதோட வாசனை வெளியே வந்துடும் பாருங்க எப்படி இருக்கு நார் சார் செம சார் செம அதான் நீங்கள் மாடி தோட்டத்தில் வளர்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் நீங்கள் காய்கறி மாதிரி தான் சக்கரை குட்டியோட ஒரு எல்லாம் அதாவது ஒரு கஸ்டமர் வந்து குஜராத்லேருந்து ஒரு என்னோடய கஸ்டமரு அந்த அவங்க ஒய்ஃப் இங்கே வந்திருந்தாங்க அவர் இப்போ அவங்க வீட்டில் கமெண்ட் பண்ணாங்களாம் இப்படி சார் எல்லாம் சாப்பிட்டுட்டு இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு எது எதுவும் கசப்பாக இருக்குன்னு சொன்னீங்களா எல்லாம் இனிப்பாக தான் நல்லா தானே இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு இது வச்சுருக்கோம் டார்கெட் வச்சுருக்கோம் ம் சக்கரை கொட்டி ஃபஸ்ட்டு வச்சோம்ல ஆமாம் அதே ஒரு படி தாண்டிடுச்சு கற்பூரத்தோட ஃப்ளேவர் இருக்குது லைட்டாக நார்த்தன்மை இருக்கும் பாருங்கள் இயற்கையான பழுத்த பழத்தில் இவ்வளோ டேஸ்ட்டு இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லாமல் தான் அவங்களுக்கு வந்து ஆமாம் அப்படி தான் சொல்லாமல் தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்கள வேற லெவல் சாப்பிடுங்க நீங்கள் வந்தவங்களுக்கு லக்கு சார் இன்னைக்கு அதான் இந்த டைம் வந்தவங்களுக்கு நேற்று வந்த டைமில் நேற்றுக்கு வந்தவங்களுக்கு லக்கு கிடையாது இப்படி கட் சாப்பிடும் இது செங்க வரணும் மக்களை ரீச் ஆகணும் சார் இந்த பழம் வந்து என்னோட கஸ்டமர் 14வது மாடியில் ஒருத்தர் வச்சிருக்காங்க சென்னையில இது பங்கனப்பள்ளி இது சாப்பிட முடியாது இப்ப எல்லாமே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு அது நிறைய பேர் சாப்பிட்டுருக்கோம் செய்வாங்க இது ஜவாரி ஜவாரி இது வந்து அரக்கோணம் பகுதியில் ஃபேமஸான ஒரு வெரைட்டி அதாவது அந்த ஏரியா இல்லை ஜவாரி ஜவாரி வேற ஜவாது வேற வெள்ளரி வெள்ளரி மாங்காய் இது வந்து காய் கட் பண்ணி காமிக்கலாம் சார் இது பழம் கொஞ்சம் காயாக இருந்தால் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு நிமிஷம் வெள்ளரி மாங்காய் இது நல்லா பழமாக சாப்பிட்றத விட காயாக சாப்பிட்றது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது ஒரு முக்கா கொஞ்சம் நல்லா பழுக்கிற முன்னாடி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளரி மாங்காய் வெள்ளை காயாக சாப்பிட்டா ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் கிடைக்கும்
எல்லா பழமும் சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. இது சாப்பிட முடியாது, பார்த்து பார்த்தாலே இவ்வளோ பெருசு காயம் இருக்கு. நாங்கள் டிஸ்பிளே மட்டும் பண்ணுறோம். குதாகத்து, இது வந்து கிருஷ்ணகிரி ஏரியாவில் ஃபேமஸான வெரைட்டி. இமாம் பசந்த் சார், சாரோட மாடி தோட்டத்தில் காய்ச்ச மாம்பழம் அங்கே பாருங்க. ஜெயிண்ட் ஐவரி, ஜெயிண்ட் ஐவரி தாய்லாந்து வெரைட்டி. கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய தன்மை உடையது. மாடி தோட்டத்தில் காய்ச்சல் தான். இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். நம்ம செமையாக இருக்குது, நல்லா பழுக்கலை. இல்லைன்னா பழுத்த அவங்களுக்கு இந்த மாதிரி பழங்களை தான் நீங்கள் சைனாவுடைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வச்சு கட் பண்ணுவாங்களே. ஆமாம், அப்படியே மரத்தில் தொங்க விட்டு ஸ்பூன் வச்சு எடுக்கக்கூடிய வெரைட்டி. ஆமாம், இல்லை பழுக்க இல்லையே, பழுக்கலை. ரெண்டாவது நம்ம மாடியில் வச்சுக்கலாம், கொஞ்சம் சைஸ் சின்னது. ஆமாம், இது கொஞ்சம் சைஸ் சின்னது, இன்னமும் பெருசாக வரும். முத்தல்லாம் பழுத்துறோம். ஆமாம், இப்போ உங்களெல்லாம் காமிக்கிறதுக்காக தான் பறிச்சேன்னா நம்ம மாடியிலே பழுக்க விட்டு தான் நான் பறிப்பேன் என்னோட இது. சரி, எல்லாருக்குமே காமிக்கணும், ரீச் ஆகணுங்கிறதுக்காக. தோட்டத்தில் எங்கள் தோட்டத்தில் வளைஞ்சது, சாரோட்டி தோட்டத்தில் வளைஞ்சது, எல்லாருக்கும் தெரியுது இந்த பழத்தை பற்றி. ஏன்னா இது நிறைய சேனல் போட்டிருக்கோம். ஆமாம், நிறைய ஸ்பான்சர் இருக்கு. தேங்காய் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு மா அதாவது ஆப்பிள் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது எனக்கு கையில் எடுத்தாலே கட் பண்ணுறதுக்கு எனக்கு கத்தி இப்படி தான் போகும். உண்மையாகவே மற்ற பழம் மாதிரி இப்படி சீவுக்கு வராது. ஏன்னா உருண்டையாக இருக்குல்ல, பொதுவாக உருண்டையாக இருக்க பழங்களை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஒரு கை வாக்கு வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஆப்பிள் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணலாம். இந்தாங்க வாசனை வரும். இது ஆர்டி ஈட்டு எல்லாரையும் கூப்பிடுங்க. வந்தவங்களுக்கு லக்கி இல்லை. இந்தாங்க மொத்தம் மூணு நேம் இருக்குது. ஆப்பிள் மேங்கோ, ஜம்போ ரெட்டு, ஆஸ்திரேலியன் மேங்கோ. ஆஸ்திரேலியன் மேங்கோ எடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குங்க சார்? நல்ல ஒரு லைட்டான ஒரு கற்பூரம் இது இருக்கும் இல்லையா? இருக்கு, தெரியுதா? வருதா கற்பூரம் வாசனை? வருதா? இது ஒரு கிலோ 800 கிராம் வரைக்கும் வெயிட் வரும் சார். இது ஆக்சுவலாக நம்ம மாடி நம்ம தோட்டத்தில் காய்ச்சது. நம்ம இது கூட சேனலில் வீடியோ. இது வந்து ஆஸ்திரேலியன் மேங்கோனாலும் நிறைய பேருக்கு ஆஸ்திரேலியன்னா வெளிநாட்டில் தான் அது வந்து காய்க்கும் நினைப்பாங்க. நம்ம தோட்டத்திலே காய்ச்சிருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கடிக்கும் போது சாஃப்டாக அந்த ஒரு இது இருக்குல்ல டேஸ்ட்டோட, அந்த மனமோடு சேர்ந்து வருது. எப்படி சார் இருக்குது? அதே மாதிரி சுத்தமாக நார் தன்மை இல்லை, சுத்தமாக நார் ஃபைபர் கிடையாது, ஃபைபர் தன்மை இல்லை. வாங்க சார், இது வந்து நாட்டு மாங்க. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் இது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, என்ன வெரைட்டின்னு கேட்டு நார்வேலேருந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்க தோட்டத்துலேருந்து நம்ம காலாப்பாடி பழம் வாங்கி சேல் பண்ணோம். அப்போ இந்த வெரைட்டி எனக்கு அனுப்பி நம்ம இங்கே சேல் பண்ண முடியுமா, இது பழம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னாங்க. நான் அப்போ சாம்பிள் அனுப்ப சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெயிட் வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம ஒரு தாய்லாந்து வெரைட்டி மாதிரி இவ்வளோ இருக்குது சைஸ், இந்த அளவு இருக்குது. அதை கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பழத்தை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். எனக்கு காயாக இருக்குன்றதுனால எடுக்கல. புளிப்பு கம்மியாக தான் இருக்குது. ம், புளிப்பு நல்லா பழுக்கலை, பழுக்கலை. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குது? இல்லை பழுத்தால் தான் டேஸ்ட் தெரியும். நல்லாயிருக்கு சார். சாரி, நல்லா மாவுத்தன்மையோடு இருக்குது. டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது சார். இது ஒரு டேஸ்ட் நல்லா மாவுத்தன்மையோடு இருக்கு மாதிரி கட் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆகுது. டேஸ்ட் இருக்குது சார். நல்லா இன்னொரு நாளைக்கு தான் நாளைக்குன்னா நல்லா பழுக்கும். கனி நல்ல ஸ்வீட் வந்துடும். ம், சாப்பிட்டோம். அது மதியானம் சாப்பிட்ற கூட சாப்பிடல, வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ருசியாக சாப்பிட்டோம். இப்படி ருசியாக சாப்பிடணும் அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? நம்ம செடி வளர்த்தே வளர்க்கணும். நானும் அதான் இந்த விழாவுடைய நோக்கமே சார். அதாவது எல்லாரும் செடி வளர்க்கணும். நீங்கள் எப்படி காய்கறிகளை வந்து வீட்டில் மாடியில் வளர்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த பழச்செடிகளும் வளர்க்குறதுக்கு மக்கள் முன்னு வரணுங்கிறது. ஏன்னா ஒரு பழம் சாப்பிட்டாலும் ருசியாக, கரெக்டு. நீங்கள் கடையில் போய் 10 பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான், நீங்கள் வீட்டில் வளர்த்து ஒரு பழம் சாப்பிட்றதும் ஒன்று தான். அந்த பாம்பு மோசனம்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நாங்கள் நம்மளே வளர்த்து சாப்பிட்டோம். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வாங்கி சாப்பிடுறேன், இந்த பழத்தை ஏன் வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஆமாம், அது உண்மையாக வளர்த்து பார்த்தா தான் அதோட டேஸ்ட். அந்த தவறான எண்ணம் இருக்கிறதுனால தான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடியது. வாழைப்பழம்னா இப்போ உள்ள குழந்தைங்க சாப்பிட்றதில்ல, மாம்பழம்னா சாப்பிட்றதில்ல,
பலாப்பழம்னா சாப்பிட்றது இல்லை. ஏன்னா ருசி இல்லை. ருசி இருந்தால் தானே கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, அது என்னென்ன கொடுக்க என்னன்னு சொல்லுங்க. ஏதாவது நிறைய ஏமா நீங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, என்னென்ன பிள்ளைங்களை இப்போ வாங்கி நிறைய நான் வாங்கி கொடுக்குறது இல்லை. ஏன்னா இல்லை இல்லை, நீங்கள் பொதுவாக கடைகளில் இப்போ சேல் பண்ணுறது நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதை கொடுத்தோடனே அதுக்கு வந்து அதில் ரொம்ப ஆசைப்பட்டு திருப்பி திருப்பி அதை கேட்குறாங்க. ஆனால் இதே மாதிரி உண்மையான பழங்கள் கொடுத்தா இதையும் திருப்பி கேட்பாங்க குழந்தைங்க. அதேமாரி அந்த பழங்களை வந்து நம்ம வீட்டிலே வச்சு ஏதோ சின்ன ஒரு ரெண்டுக்கு ரெண்டு இடம் இருந்தா கூட ஏதோ ஒரு மரம் ரெண்டு மரம் வளர்த்தாலே போதும். போதும் அதுல இருந்து வரக்கூடிய, ஏன்னா போன வாட்டர் ஆப்பிள் கொடுத்தீங்க, ஆமா வளர்த்து நல்லா பழுத்து. இப்ப உங்களுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கறதோட நோக்கமும் என்னன்னா உங்களை மூலம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். கண்டிப்பா அது வந்து ஒரு விஷயம். வாட்டர் ஆப்பிளா இருந்தாச்சு, இப்ப காவேரி வாழை சொல்லுங்க. இப்ப நான் ஒரு 100 பேர் சொல்றேன்னா நீங்களும் ஒரு 100 பேர், இதே மாதிரி நான் அவங்கவுங்க ஒரு 100 பேருக்கு அதை டெவலப் பண்ணும்போது அந்த மெசேஜ் வந்து ரீச் ஆகும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்டதில்லை. சரி, அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தோம்னா தெரியுது அதோட டேஸ்ட் என்னன்னு. ஆமா, அது பேரிக்கா இருக்கும்ல. ஆமா, பேரிக்கா ஆப்பிள் எப்படி இருக்கும், ஆமா அதே மாதிரி ஜூசியா இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல இனிப்பு அதிகம் அதிகம். அது என்னன்னா இப்ப முதல்ல வந்த ஜாம்பக்காய் எல்லாம் அவ்வளவு இனிப்பு இல்ல, இப்ப வரக்கூடிய வெரைட்டி எல்லாமே ரொம்ப இனிப்பா இருக்கு. சிகப்பு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் ஒரு இனிப்பு தன்மை, அதாவது ஒரு சுகரை வந்து ஸ்ப்ரே பண்ணா எப்படி இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கு. இப்போ நம்ம ஆப்பிள கூட நல்லா கடிச்சு அந்த பேரிக்கா மாதிரி இருக்கும். ஆமா, அதே ஜூசியா கொடுத்தா எப்படி இருக்கும். ஆமா, ஒரு கஸ்டமைஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் கொடுத்தா எப்படி இருக்கும். ஆமா, அதே மாதிரி இருந்துச்சு. சரி, சோ அது மாதிரி ஒவ்வொரு பழத்தையும் பழ மரத்தையும் நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்க்கணும். வளர்க்கணும் பாத்தீங்கன்னா உங்கள்ட்ட இப்ப எல்லா மரமும் இருக்கு. கண்டிப்பா பழ மரங்கள் எல்லாமே இருக்குது. அது நீங்க வளர்த்து வேற வச்சிருக்கீங்க. ஆமா, வளர்த்தது ரெண்டாவது எல்லா செடியுமே வளர்க்கலாம். பொதுவாக நிறைய பேருக்கு என்னன்னா இப்போ நம்ம ஆஸ்திரேலியன் மேங்கோ காமிச்சோம், தாய்லாந்து மேங்கோ காமிச்சோம், இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமா அப்படிங்கிற பெரிய சந்தேகம். வளர்த்து நம்ம காமிக்கும் போதே எல்லாம் சார் இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு காமிச்ச பிறகு கூட கேட்பாங்க, சார் நம்ம ஊரில் இது வருமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா மக்களுக்கு அப்படி மனசில் ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் டிராபிக்கல் வெரைட்டி, அதாவது வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய ரகங்கள் தான் மா ரகங்கள். பல வாழை எல்லாமே நம்ம ஊரில் நல்லா வளரும், அதனால எல்லாருமே மாடியில் வளர்க்கலாம். எல்லாமே வளர்த்து பாருங்க. ஒரு மரம் வந்தாலும் நீங்க மாடி தோட்டத்துல வச்சு வளர்த்து பாருங்க. நிலம் இருந்தா நிலத்துல வரும். நிலம் இல்லாதனால மாடிக்கு போனோம். நிலம் இருக்கோ கண்டிப்பா நிலத்துல வளர்த்து பாருங்க. ஒரு மரமாவது வளர்த்து பாருங்க. ஓகேங்களா? ஓகே. எல்லா ரகத்தையும் வளர்க்க முடியலனாலும் ஒரு ரகம். அதே போல வந்து இப்போ இவருடைய பிறந்த நாள் வந்து 5ஆம் தேதி நடக்கும். அது வேறையா? சரி, புரியுதுங்களா? இப்போ அதுக்கோசம் வந்து இங்க வந்த மக்களுக்கு அனைவருக்குமே ஒரு இனிப்பு வழங்கிட்டார். ஓகே, நன்றி நன்றி நன்றி. 5/6/64 என்னோட பர்த்டே. ஆனால் எனக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 வயசு ஆச்சு. லாஸ்ட் இயர் தான் ராஜ்குமார் சார் அதை ஞாபகப்படுத்தினார். எதை பேசும்போதே அது வரைக்கும் நான் பிறந்தநாள் கொண்டாடினதில்லை. இப்போ உள்ளவங்க எல்லாருமே வருஷந்தோறும் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அது எனக்கு அதில் உடன்பாடாக இல்லாத மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் எல்லாரும் சொல்லும்போது, இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் அதை இது சொல்லும்போது எனக்கு நானே யோசிக்கிறேன், ஓ என்விரான்மெண்ட் டே அன்னைக்கு நான் பிறந்திருக்கேன்னா அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு தெரியுது. தெரியுது இயற்கையாக. ஆமாம், நன்றி சார். ஆனால் உங்களுடைய வாங்க ஒரே நிமிஷம். ஹாப்பி பர்த்டே. சரி சரி, இது உங்களுடைய குழுவோட வந்து இந்த முக்கரி விழாவுக்கு வந்ததும் இப்போ ஏன்னா எல்லா பேரும் வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னைக்கு அவங்கவுங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை இதை வந்து உங்கள் யூடியூப் மூலமும் எங்கள் யூடியூப் மூலமும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு சப்போர்ட்டாக இருந்த உங்களை அனைவருக்குமே நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ மக்களே. தான் சார் நன்றி சொல்கிறேன். இப்படி ஒன்றை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதுக்காகவே. இல்லை, உங்களுடைய ஆதரவுனால தான் இதெல்லாம் நடக்குது. கண்டிப்பாக இதை முன்னெடுத்து கொண்டு போயிருக்கீங்க. இந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு போன வருஷம் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வருஷம் அந்த வராங்க. நீங்களே பார்த்தீங்க, ஒரு சில கஸ்டமர் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தோம், அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கன்னு கிடைக்காம போனது தான் மெயினான விஷயம். தரமான பொருள் வர ஆரம்பிச்சதுனால தானே எல்லாருமே நம்ம வந்து இது. அதே மாதிரி இந்த பொருள்கள் வந்து அவங்களுக்கு எங்கே கிடைக்கல, ரெண்டாவது வளர்க்க முடியாதவங்களும் இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், நம்ம பேசுகிறோம் ரெண்டு, நீங்கள் மாடித்தோட்டங்கிறீங்க, நான் தரை தோட்டங்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏங்க ரெண்டுமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. இப்போ ரெண்டு இல்லாதவங்க இதை வந்து வாங்கி சாப்பிட வேண்டியது, வேறு வழி இல்லை. வேறு என்ன பண்ண முடியும் இது? அதுக்காகவே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, என்ன ஒரு பழங்கள் எவ்வளோ நாள் வருதோ அது வரைக்கும் நம்ம இயற்கையான பழங்களை நம்ம சேல் பண்ண முடிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இது மாதிரி இயற்கையான பழங்கள் வந்து இயற்கையாக வந்து, ஆமாம் நம்ம இங்கே அவைலபிளாக இருக்குது. இதை பாருங்க, இந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கடையில் பார்த்து ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். நல்லா இருக்கா? சாப்பிடவே ஒரு வாட்டி சாப்பிட்டா மறந்துருது. இது உங்கள் தோட்டத்திலே, எங்கள் தோட்டத்திலே வளர்ந்து ஒரு கிலோக்கு மேலே இருக்குது சார். ஆ கண்டிப்பாக. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியை வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு பெரிய பழம் சாப்பிடலாம். வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. இதை வாங்கிக்கலாம். என்னன்னா நீங்கள் இருக்கு, ஸ்டாக் இருக்கே தெரிஞ்சுட்டு வாங்க. ஏன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம தோட்டத்தில் என்ன அவைலபிலிட்டிங்கிறது எப்போங்கிறது சொல்ல முடியாது. அதை மட்டும் தெரிஞ்சுட்டு வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி.